மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளதை அடுத்து அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்கு April 19 முதல் June 1 வரை 7 தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த தேர்தலுடன் சேர்த்து ஆந்திரம், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இத்துடன் பல்வேறு மாநிலங்களில் காலியாக இருந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் சிக்கிம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மட்டும் நேற்று எண்ணப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதையடுத்து ஆந்திரா, ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 தொடங்குகிறது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வைத்து எண்ணப்படுகின்றன. இதற்கென மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்புக்காக 1,00,000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் இடங்களில் தொகுதிக்கு 14 மேஜைகள் வீதம் எண்ண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. 1 ஒருமுறை சுற்று வாரியாக தேர்தல் முன்னணி நிலவரம் வெளியிடப்படும். அத்துடன் இந்த தகவல்கள் தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்படும். இது தவிர வாக்காளர்கள் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் விவரங்களை பதிவிறக்கம் செய்து தேர்தல் முன்னணி நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியின் எக்கத்தூர் வனப்பகுதியிலிருந்து காட்டு யானை இன்று காலை எக்கத்தூர் கிராமத்திற்குள் புகுந்தது. காட்டு யானை ஊருக்குள் நடமாடியதால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். ஊருக்குள் சுற்றி திரிந்த காட்டு யானை விவசாய தோட்டங்கள் வழியாக மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் கிராமத்தை சுற்றி அகழி அமைக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் பெருமளவில் சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் கல்லல்பாடி, தாட்டிமணப்பள்ளி, ராமாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 3,000 மேற்பட்ட வாழை மரங்கள் கனமழையால் சாய்ந்து சேதமடைந்தன. தேக்கு, தென்னை உள்ளிட்ட மரங்களும் சாய்ந்து அப்பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 20 மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தற்போது மின்கம்ப களை சீரமைக்கும் பணியில் மின்சாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு கடந்த 4 சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 5வது நாளான இன்று வனத்துறை கால்நடை மருத்துவக் குழுவினர் யானையின் உடல்நலம் குறித்து பரிசோதித்தனர். இந்த சோதனையின் போது உடல்நலம் தேறியிருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் கிரேன் ரோபுகள் கழற்றப்பட்டு பெண் யானை வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானையின் செயல்பாடுகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2 பெய்த கனமழை காரணமாக நிகழ்ந்த விபத்துகளில் சிக்கி 15 உயிரிழந்தனர். இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தலைநகர் கொழும்பு உட்பட 7 மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இதன் காரணமாக 5,000 குடும்பங்களைச் சேர்ந்த 19,000 மேற்பட்டோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை என இலங்கையின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மழை மற்றும் வெள்ளம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல பகுதிகளுக்கு மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர நடவடிக்கைக்காக விமானப்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.